رحمة الله تعالى. نعم وندرك كوريا سرطان إدم إبراهيم عليه السلام أونغ طرند بدتيك نعم بندي كروم إبراهيم عليه السلام أورغلي بركة مطيل الله سبحانه وتعالى رندا بدي سرند نبي آه أولل أزمة كلا مدلا بدي كران رسول صلى الله عليه وسلم رندا بدي كوريا نبي نبي إبراهيم عليه السلام إبراهيم عليه السلام أونغ ده نذكران إبراهيم عليه السلام أونغ بورند أذكر ده نعم بندي ذكر ده أبنا نعى إكنه بيه باتي أذكر ور ملاي إلنا نعى باتوم إبراهيم عليه السلام نرحب بود بات أذكر نعى باتوم إذن أول رسالة من أرسلنا إن أذكر ور أذيا على بيتشوف سنا كارلون بير بيتشي كران إبراهيم عليه السلام أونغ بورند نعى أذكر أونغ لودي أمم نمرود كتريا ما يار ميلاد ور أذكر باري ور أذكر بند ده إذا بقولي بند بيتر تانع ஊட்டிலே ஒரு புள்ளை இருந்தாங்க இனேம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து பெற்றெடுத்தது கூட ஊட்டில் உள்ள புள்ளையே பார்க்கணும் அந்த உம்மா உம்மா தனியா விட்டுட்டு வந்தீங்க அப்ப இனேம் ஒரு புள்ளை தனியா இருக்குது இந்த புள்ளையே பார்க்கணும் அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு மானுட இந்த இடத்துக்கு அனுப்பினார் அந்த மான் வந்து அந்த மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பால் கொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மானுடைய பாலை குடிச்சி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வளர்ந்தாங்க அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறிவுல எல்லாத்திலையும் கூடுதலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்க சரி அதனால தான் சின்ன வயசுலயே காபிர்களிடத்துல நிறைய கேள்விகள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டிருக்காங்க அப்ப அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நம்ரூத் எந்த அளவு நினைச்சிட்டா ஊட்டிலிக்க பிள்ளைக்கு முதல்ல அந்த பிள்ளைய விட கூடுதலாக இந்த பிள்ளைக்கு வயசு கூடையோ ஏன்னா மான்ட்ட பால் குடிச்சு வளர்ந்ததுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்திலையும் ஆக்கூடும் அதனாலதான் நம்ரூத் அப்படி நினைச்சது கடைசியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிலைகளை உடைச்சாங்க பெரிய வரலாறுகள் இருக்குது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ரூத் நெருப்புல போடுவதாக முடிவெடுத்த உஹைமிர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல போடுறதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூர திரிந்து நெருப்புல போடுறதுக்கு மாதிரி ஏற்பாடு செஞ்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நோவடி செஞ்சது அநியாயப்படுத்தினது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொறுமை செஞ்சாங்க அந்த நேரங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கட்டி வச்சிருக்க டைம்ல எல்லாரும் வந்து கேட்டாங்க ஒரு என்ன உதவி வேணும்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ் என்று சொன்னாங்க இது எங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு கஷ்டமான நேரத்துல நாங்கெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லலாம் அது மட்டுமல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அல்லாஹு தஆலா இந்த நிலைமையை தெரிஞ்சிருக்கு எனக்கு போதும் பண்ணாங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடைசியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருப்பில் எரியப்பட்டு 40 நாளைக்கு பிறகு அப்படியே வெளியே வந்தாங்க யானார் கூடி பத்தன் வசலாம் இப்ராஹிம் நெருப்பே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா ஒரு கட்டளை போட்டதினால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டாங்க இன்னொன்று இருக்குது யாருக்காவது காய்ச்சல் வந்து சோம் இல்லாம மிச்சம்னால் காய்ச்சல் இருந்தால் இமாம்கள் சொல்லுவாங்க இந்த யானார் குனி பரதன் வசலாம் நல்லா இப்ராஹிம் என்று விரலால் அந்த பிள்ளையினுடைய அவருடைய முதுகில் எழுதிட்டா காய்ச்சல் கூட இல்லாம போகும்னு சொல்லுவாங்க ஆனால் இன்ஷால்லா இந்த இடத்தை நாங்கள் கண்ணியப்படுத்துவோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகம் வச்சு அவரை போல பொறுமையானவராக நாங்களும் அவருடைய வாழ்க்கையில் உள்ள அபுல் ஆலமீன் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் ஷேர் ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்